हेलो फ्रेंड्स, वेलकम टू अलमु कोलम अंड किचन। इन्नैक्की नम्म किचनल दीपावली स्पेशल सोमास सेय्यिरदु एप्पडिंगिरद पार्क्कलाम। अदुक्कु तेवैयान पोरुट्कल अरै किलो मैदा मावु एडुत्तु वच्चिरुक्केन। पिसैयिरदुक्कु तण्णि, अदुल पोट्टुक्किरदुक्कु उप्पु, तेवैयान अलवु उप्पु तण्णि। पिसैयिरद काम्मिक्किरेन। अदुक्कडुत्तु पूरणत्तुक्कु तेवैयान पोरुट्कल, इदु पोरिक्किरदुक्कु आयिल। पूरणत्तुक्कु கசகசா ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு ஸ்பூன், தூள் பண்ணினது ஒரு நாலு ஏலக்காய், நாலு அல்லது அஞ்சு. நெய் வதக்கிறதுக்கு, தேங்காய்ப்பூ வதக்கிறதுக்கு நெய் ரெண்டு ஸ்பூனு. பொட்டுக்கல்ல எடுத்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஜீனி ஒரு கப். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும், அரை கிலோவுக்கு ஒரு 200 கிராம் ஜீனி எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு என்ன தேவைன்னா கூட கூட போட்டுக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாவில் அரை ஸ்பூன் இந்த மாதிரி அரை ஸ்பூன் உப்பு எடுத்து அதில் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து நெய் நான் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லாதவங்க இப்போ நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெய் இல்லாதவங்க கொதிக்கிற எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் இந்த செய்ய போகிறதுக்கு எண்ணெய் கொதிக்க வைப்போம் இல்லையா, அதில் ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம், சின்ன குழிக்கரண்டி. இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கணும். திருப்பி இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சாச்சு. இதை அந்த பூர்ணம் பண்ணும் தொட்டிக்கும் இதை சத்த நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். துணி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி அமுக்குனா கை சாஃப்டாக உள்ளர போகணும், இப்படி இருக்கணும். இதை இப்போ மூடி வச்சிடலாம். பூர்ணம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாயாக அடுப்பில் வச்சாச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க கசகசாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கசகசா வறுத்தாச்சு, அதை அள்ளிக்கிட்டு தேங்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காயை அதில் வதக்கிக்கலாம். நெய் மெல்ட் ஆகவும் நான் இதுக்கு 1 தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட பச்சைத்தன்மை போனால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள், கசகசா வறுத்தது, பொட்டுக்கடலை பொடி பண்ணினது 1-2, இதை கலக்கிக்கலாம். இது
மீந்து போணுச்சுனா கூட ஃப்ரீசரில் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா கெட்டு போகாது. எப்போ வேணாலும் மாவு பிசைஞ்சு இந்த பூரணத்தை வச்சு போட்டு எடுத்துக்கலாம். அல்லது கொலக்கட்டையில் கூட இந்த மாதிரி இந்த பூரணத்தை வச்சு கொலக்கட்டை பண்ணிக்கலாம். இப்போ ஜீனியை பார்த்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ பூரணம் ரெடி. தேய்ச்சி பூரணத்தை வச்சு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். சின்ன உருண்டையாக ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, அதை லேசாகவே இருக்கணும். கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா மைதாமா கலந்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக தின்னு இல்லாமல் லேசாக தேய்ச்சிக்கணும். இதில் இப்போ பூரணத்தை வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுட்டு மடக்கி விட்டுக்க வேண்டியதுதான். உங்ககிட்ட வெட்டுறது இருந்துச்சுன்னா கரை ஓரம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் இப்படி டிசைன் பண்ணிக்கிறேன். நல்லா ஒட்டிடணும், இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சுக்கின்றோம். இப்படி எடுத்து போட்டு மறுபடி இந்த சைடுக்கும் நல்லா ஒட்டிட்டோன்னா அதில் வச்சுருக்க இது பூர்ணம் பிரியாது. இந்த மாதிரி செஞ்சு ஒரு 10 இது எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வச்சு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். 10 செஞ்சு வச்சுக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடாயிருச்சு. இப்போ தேய்ச்சி வச்சுருக்க சோமாசை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படியே எண்ணெயை தூக்கி அதெல்லாம் தெளிச்சு விட்டோம்னா தான் பூரிப்பாக வரும். கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும், வெள்ளை பதத்தில் எடுக்காமல். ஒன்றுன்னாவே போட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஈஸி நம்மளுக்கு. ரெண்டு போட்டோன்னா இதையும் பார்த்து அதையும் பார்த்து முடியாது, அதனால் ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்தால் தான் ஒரு 4 படுறதுக்கு இருக்கும். உள்ளார இருக்க பூரணமும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும், டேஸ்டாக இருக்கும். வேகாமல் எடுத்தோன்னா வதக்கு வதக்குன்னு போயிடும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். எண்ணெய் குடிக்கிறது நின்றுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அப்புறான சோமாஸ் ரெடி.
இப்படியே அடுத்தடுத்து ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். சோமாஸ் ரொம்ப ஈஸி வீட்டில் செய்கிறது. அரை கிலோ மாவுக்கே நல்லா நிறைய வரும். அந்த பூர்ணத்தை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதாட்டம் பிசைஞ்சு உடனே பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சோமாஸ் ரெடி, கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தீபாவளி ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு பலகாரம் நான் பண்ணுறது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.